நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இதுவரை இல்லாத வேகத்தில் நிறைவேற்றப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாலையோர வியாபாரிகளுக்கான மத்திய அரசின் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ள பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், ஜூன் 1 இத்திட்டம் தொடங்கப்பட்டு ஜூலை 2 முதல் பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டதாகவும், நாட்டிலேயே இத்தகைய வேகத்தில் திட்டம் செயல்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை என்றும் அவர் கூறினார். और 2 जुलाई को यानी 1 महीने में ही ऑनलाइन पोर्टल पर इसके लिए आवेदन भी मिलने शुरू हो गए थे। योजनाओं में ये गति देश पहली बार देख रहा है। गरीबों के लिए घोषणाएं इतनी जल्दी प्रभावी तरीके से जमीन पर उतरेगी, ये भूतकाल को देखते हुए कोई कल्पना भी नहीं कर सकता था। இதுவரை இல்லாத அளவிற்கு ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். முதன்முறையாக எந்தவொரு உத்தரவாதமும் இன்றி கடன் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்ததாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியில் சாலையோர வியாபாரிகளின் பங்களிப்பு முக்கியமானது என்று பிரதமர் கூறினார். கடந்த காலங்களில் கடன்களை பெறுவதற்கு வங்கிகளுக்கு அவ்வப்போது சென்று வந்த நிலை மாறி தற்போது விரைந்து கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அரசின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக ஏழைகளுக்கும் தற்போது எளிதில் வங்கி சேவைகள் கிடைக்கின்றன என்றும் அவர் கூறினார். சாத்தியோ உத்தர பிரதேஷ் கி அர்த்தவ்யவஸ்தா மே தோ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கி பஹத் படி பூமிகா ஹை, இத்தனி படி ஆபாதி, இத்தனா படா ராஜ்ய, லேக்கின் ரேடி ஠ேலே கே காம் கே காரண் அநேகோ லோக் அப்னே ஷஹர் மே अपने गांव में लोगों की आवश्यकता भी पूरी कर रहे हैं और कुछ न कुछ कमाई भी कर रहे हैं। यूपी से जो पलायन होता था उसे कम करने में भी रेड़ी पटरी के व्यवसाय की बहुत बड़ी भूमिका है। காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.